ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட்ஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து ஒரு மேஷ்டு பனானா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பனானா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் 1 கப் ஆஃப் ஓட்ஸ் ஓட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சியா சீட் தான் வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சியா சீட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ரோட்டீன் பவுடர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர். சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க வந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 1 டீஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டர். அடுத்ததான் 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனி. ஹனியோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹனி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன். ஓட்ஸு அந்த சியா சீட்லாம் வந்து நல்லா ஊறணுங்கிறதுனால தான் நான் பால் ஊற்றுறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், இல்லை அல்மண்ட் மில்க், சோயா மில்க் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கர்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஊற வச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது நம்ம ஊற வைக்கணும். இதை நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்துச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி எடுக்காது, ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து நல்ல பசி தாங்கும். இப்போ நம்மளுடைய பனானா ஓட்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த பனானா ஓட்ஸ் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.